நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பீப்புள்ஸ் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷியூரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் பிராண்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப குவாலிட்டியான லோகோ இன்ட்ரோலாம் வந்துட்டு நம்ம டீமில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்ககிட்ட 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட 4 சேனல் கிட்ட வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நாங்கள் ப்ரொமோட் பண்ண ரெடியாக இருக்கும். ஜென்யூனான பிராண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண ரெடியாக இருக்கும். ஏன் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 ஆட் எங்களுக்கு வந்தது. காசே கொடுத்தாலும் அந்த மாதிரி ஆடெல்லாம் நாங்கள் இக்னோர் பண்ணிட்டோம். இதை பார்த்து வாங்குற அந்த ஒரு ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நீங்களும் பிரபலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து பிரபலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பீப்புள் கார்டு அப்படின்னு அதுக்கு நேமும் வச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால் கூகுளில் போய்ட்டு உங்கள் நேமை சர்ச் பண்ணோன்னே அது வந்துடணும், இல்லை உங்கள் பிராண்ட் நேமை போட்டு சர்ச் பண்ணோன்னே அது ரிசர்ச்சில் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பேசிடலாம். ஓகேவா? ஓகே, பாசிட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும், இல்லை வந்துட்டு உங்கள் பிராண்ட் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் கூகுள் அப்படின்னா ஏதோ ஒரு வெப்சைட்லையோ இல்லை தனியாக ப்ரொமோஷன் பண்ணியோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை ஓவர் கம் பண்ணி கூகுள் இப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை, பர்டிகுலர் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. சிம்பிள், அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைலை கையில் எடுங்க, ஏதாவது ஒரு ப்ரௌசர் சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் க்ரோம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் போங்க. கூகுள் போனதுக்கப்புறம் வந்துட்டு டாப்பில் ரைட் கார்னரில் சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், உங்கள் ஜிமெயிலில் போட்டு சைன்இன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஆட் மீ டு சர்ச் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு விஷயமே இல்லை. உள்ளே போனீங்க அப்படினாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பிராண்டு கேட்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்காது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண 2-3 நாளில் அது சர்ச் ரிசல்ட்டில் வந்துடும். ஸோ என்னடா கொடுத்தோனே வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகே ஓகே, பாசிட்டிவ் பற்றி பேசியாச்சு. நெகட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட நம்ம ஓசியன் பிராண்ட் நேமை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அதை விட பெட்டராக எனக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போய் நீங்கள் கூகுளில் ஓசியனட் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் சரி, வைரமுத்து ஓசியனட்னு போட்டு சர்ச் பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட 5-6 பேஜுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை மட்டும்தான் சர்ச் ரிசல்ட்லேயே காட்டுது. அதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம 4-5 இயர்ஸ் வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரீசன்னாலையும் தான். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசி நெட் அப்படிங்கிற நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான நேம், யாருமே இது வரைக்கும் வைக்காத நேம். ஸோ அதனாலையும் சர்ச் ரிசல்ட்ல ஈஸியாக காட்டிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுக்கெலாம் நீங்கள் போகணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஏதாவது ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ஏதோ ஒன்றில் வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு 2-3 இயர்ஸ் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, போஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது சர்ச் ரிசல்ட்டில் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பீப்புள் கார்டு அப்படின்னு கொண்டு வந்ததை நான் ஒரு பெரிய விஷயமாகவே நான் பார்க்கல. எனக்கு நல்லா ஜென்ரலாக தான் சொல்கிறேன், நீங்களே ஒரு பேஜ் வச்சுட்டு ரொம்ப பெருசாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறலாம் அவசியமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் போஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே அது ஆக்டிவாக இருந்தது, அந்த நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலேயே அது சர்ச் ரிசல்ட்ல காட்டிடும். முதல் நெகட்டிவா நான் அதை கன்சிடர் பண்றேன். ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நெகட்டிவ், இதை பத்தி யாரும் யூடியூபர்ஸ் வந்துட்டு பெருசா பேசவே இல்லை, எல்லாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஆன் பண்ணாதான் இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு கூகுள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. வெப் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வெப் ஆக்டிவிட்டி ஆனில் வைக்கும் போது உங்கள் டேட்டாவை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ரிலேட்டடானதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. மேபி உங்களோட பிஸ்னஸ்க்கு கிளைண்ட் மேபி நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லவில்ல, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். பட் உங்கள் டேட்டாவை வச்சு தான் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கூகுள் டேட்டா எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி வேணா எடுக்கலாங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. கூகுள் டேட்டா எடுக்கணும்னு முடிவாயிருச்சுன்னா எப்படி வேணா எடுக்கலாம், இப்படி தான் அவங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய டேட்டா பேஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. பட் நான் என்ன சொல்ல வரேன், தெரிஞ்ச ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் கேட்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறத விட அதிகமான சர்ச் ரிசல்ட் எனக்கு யூடியூப்லேருந்தே எடுத்து கொடுத்துருது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கும், பரவாயில்ல என்னோட டேட்டா மிஸ் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஹெல்ப் தானே பண்ணுறாங்க, என்னோட பிஸ்னஸ்க்கு தானே ஹெல்ப் ஆகுது, அப்படி ஒன்றும் நான் சர்ச் பண்ண போகிறதில்ல, என்னோட பர்சனல் டீட்டெயில் போனால் பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் நடந்தால் சரி அப்படிங்கிறவங்க ஃப்ரீயாக கொடுங்க, நான் எதுவும் அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் நான் சொல்ல வரல. பட் இன்னொரு விதமான பீப்புள் மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இல்லை நான் இந்த மாதிரி
டேட்டாலாம் கொடுக்க விரும்பல, அந்த வெப் ஆக்டிவிட்டிலாம் ஆன் பண்ண விரும்பல, எனக்கு இந்த இதுவே வேணாம், அந்த பீப்புள் கார்டே வேணாம். பட் என்னோட பிராண்டை வந்து வேற விதமாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பிராண்ட் நேம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க. அந்த முடிவு பண்ண பிராண்ட் நேம் வந்து ரொம்ப ரேராக இருக்கணும், ரேண்டமாக இருக்கணும், ரொம்ப வித்தியாசமான நேம். இது வரைக்கும் யாருமே வைக்காத நேம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சர்ச் பண்ண அடுத்த செகண்டே வந்து சர்ச் ரிசல்ட்ல காட்டிடும், ஃபஸ்ட்டே காட்டிடும். அந்த பிராண்ட் நேமை யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் அந்த நேமை வச்சு அந்த லோகோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்து போஸ்ட்லாம் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே ஸோ டெஃபினட்டாக அந்த பிராண்ட் நேமை போட்டாலே கூகுள் வந்துட்டு காட்டிடும். ஸோ இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்ல சமுதாயத்தை ஒழிப்போம். உடையம்பாளையம் வெயிட் லிஃப்டிங் கிளப், அபினாஷி ரோட், நியர் ஃப்ரண்ட் மால், பீலமேடு, கோயம்புத்தூர்.